தற்போது குன்னூர் அருவாங்காடு பகுதியில் இருக்கும் வெடிகுந்து தொழிற்சாலை சாலை ஓரமாக அப்படி நடந்து காரில் போயிட்டுருக்கோம். பிரதர் மோசஸ் வந்து காரில் ஓட்டிட்டு இருக்காரு. அவருடைய ஃபேஸ் பார்க்கறத தான் பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து ரெண்டு பாசஸ் இருக்காங்க. ஒன்று குமரநேசன் அண்ட் பிலிபரணம். வருங்கால போதகர்கள் கூட சொல்லலாம், எதிர்கால தலைவர் மாதிரி வருங்கால போதகர்கள் என்று சொல்லலாம். கண்டிப்பா நீங்க எதுவும் அச்சப்படாதீங்க, இவங்களுக்கு கூட சீக்கிரம் பாஸ் ஆகிக்கலாம். எவ்வளவு பேர் பாஸ் ஆகிட்டாங்க, நம்ம ஆளுங்க பாஸ் ஆனா உனக்கு தப்பு இல்லையே, என்ன சொல்றீங்க? அவர் புதுசாக வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம குமரநேசன் சார். சின்ன ஜோக்கு தான் சகோதர சகோதரிகளை, இது வந்து ஒரு சின்ன ஜோக்கு தான், இதை வந்து நீங்கள் யாரும் தப்பாக நினைச்சிக்கூடாது. நாங்கள் உண்மையாக ஒரு அருமையான ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இப்போ பாருங்க, எதிர்க்க ஒருத்தர் அழகாக மாடு குளிச்சு போகிறாரு. இது குன்னூர் அருவங்காடு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெடிகுண்டு தொழிற்சாலை, நம்ம இந்தியாவுடைய வெடிகுண்டு தொழிற்சாலை வருமாக அந்த, ஆமாம், மருந்து தயாரிக்கிற இடம் அது. மருந்து நம்மளுக்கு நம்ம இந்தியாவுடைய ஒரு இந்திய அரசனுடைய ஒரு கௌரவம் மிகுந்த ஒரு பகுதி இது. நேரடி உண்மையாவே ஓகே பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க பாருங்க. இந்த பாதுகாப்பெல்லாம் நீங்க கண் எதிர்க்க வீரர்களை பாக்கலாம், எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். பாருங்க, இது ஒரு விக்கிரக கோட்டை, இந்த பகுதியில்தான் புதர் மோசஸ் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க பாக்கலாம், இந்துக்களுடைய கோட்டை. சோ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த காவியாடி அறிஞ்சு பாருங்க, அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில ஊழியர் செய்யறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ இந்த இடத்துலதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய ஜபம், நீங்க எப்பெல்லாம் ஜபம் பண்றீங்களோ அப்போ மோசஸுக்கு வந்து கண்டிப்பா சகோதரன் மோசஸுக்கு வந்து நீங்க எப்பவுமே ஜபம் பண்ணிக்கோங்க. இது உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்தவர்களும் மற்ற மொழியில் இதை நீங்கள் மொழிபெயர்ச்சி கேட்குறவங்களுக்கும் நான் இது ஒரு ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுருக்கேன். இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு டெனாமினேஷன், அது இல்லாமல் ஒரு இந்துக்கள் பகுதி பாருங்கள். அந்த வீட்டில் கூட ஹிந்துஸ் இந்த ஆர்எஸ்எஸ் நிக நிறைந்த ஒரு பகுதி இது. இந்த பகுதியில் தான் அவர் ஊழியம் பண்ணிட்டுருக்காங்க இவர். அப்புறம் வந்து அவருடைய சன்னும் இருக்காரு, பிரதர் மார்க்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் ஸ்ரீபன்னு ஒரு சகோதரன் இருக்காரு. அவங்க எல்லாரும் இந்த ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தீமோதின்னு ஒரு பிரதர் இருக்காரு. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்கு பார்க்க ஆச்சரியமான ஒரு நபர். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கை ஹேண்டிகேப்பு, அந்த கையை வச்சு அந்த ஆப்ரேட்டிங் பண்ணி சிடி ஊழியம் அவர் ரெக்கார்ட் பண்ணி இந்த பகுதியில் இருக்க சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, காலையில் 8:00 பத்து வரைக்கும் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம்தானம், உண்மையான ஞானஸ்தானம் வந்து கத்ரா கேசி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு இதை ரொம்ப வைரகமாக இதை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்கள முடிஞ்ச கூடுமான வரைக்கும் அவங்களாம் போய் சந்திங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் பகுதியில் அருவங்காடு பகுதியை தாண்டி இது நாங்கள் போயிட்டுருக்கோம். இளநெல்லி அப்படின்னு ஒரு பகுதி பாருங்க, இயற்கை உண்மையாகவே வந்து தேவனுடைய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பகுதியை பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம். இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வர முடியாதவங்க இதை பார்த்து நீங்க கண்டிப்பா ரசிக்கலாம். இது வந்து நமக்கு தேவர் கொடுத்த ஒரு வாய்ப்பாவே இதை இந்த ஜவனியை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் காட் பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு அவங்க விசிட் பண்றாங்க. அது பாருங்க, அந்த இடத்துல வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல கூட ஒரு விக்கிரக கோட்டை,
ஒரு பெரிய இந்து சமய வந்து ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்கு அந்த இடத்துல. அது எங்களால் ஜூம் பண்ண முடியல, ஏன்னா இதை நான் கேமராவில் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலை, ஒரு மொபைலில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால சரியாக வந்து அது எங்களுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி என்னால் காட்ட முடியல. அதுக்கு நிச்சயமாகவே வருந்துற இயற்கை வளங்களை நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையாக இந்த பகுதியில் இந்துக்கள் மத்தியில் இவங்க வைரக்கரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. தவறுகளே மறந்துடாதீங்க, இவங்களுக்கோசம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இது மணவாட்டின் ஊழியத்தின் சார்பில் கண்டிப்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த பகுதி ரொம்ப அழகாகவும் இந்த பகுதியில் நம்ம இறங்கி காட்டுறோம் பார்க்கலாம். நெடுந்தூர பயணம் நிச்சயமாகவே பாருங்க. அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். ஆனால் என்ன, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாதபடிக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கும்படி தான் இங்கே வந்திருக்கோம். அப்படி வரும்பொழுது இந்த இயற்கையோடு கூட இவ்வளோ ஒன்றி போகும்படி இது இருக்கும். அழகான மரம், அது வந்து யூக்கலிப்டஸ் மரம், அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த பகுதி வெதப்பிளிக் அண்டு இங்கே வந்து பாருங்க, இது வந்து ஒரு நல்லா இருக்கு, ரொம்ப அருமையான இடம் இது. எங்கள் குன்னூர் பகுதிக்கு நாங்கள் வந்து இதுதான் முதல் முறையாக நாங்கள் இதை எடுத்து ஷூட் பண்ணுறோம். இது மாதிரி அடிக்கடி நாங்கள் போகிற பகுதியெலாம் உங்களுக்கு ஷூட் பண்ணி இங்கே என்னென்ன ஊழியம் நடந்துட்டுருக்கு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் அந்த உற்சாகமாக இந்த வேலையை செய்யணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் காட்டுறது. இந்த மலைப்பகுதியிலையும் இவ்வளோ குளூர்லேயும் இந்த சகோதர சகோதரிகள் பாருங்கள் மகசூர்தார் வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இவங்க எதுக்காக இதை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியும் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதே போல் இந்த காட்டில் இந்த குளூரில் அவங்க செய்யும் போது நம்ம நகர்ப்புறத்தில் நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம எல்லாருமே இருந்துட்டுருக்கோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வந்து நகர்ப்புற வாழ்க்கையாக இருக்குது. அந்த வாழ்க்கையிலையும் அவ்வளோ வசதிகள் இருந்தும் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து எங்கேயுமே பிரசாபப்படுத்தாமல் இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், அவருடைய காரா இல்லை இது வந்து ஏதோ ஒரு பாருங்களேன் என்ன செஞ்சிட்ருக்காருன்னு பாருங்கள். எப்பவுமே அந்த ஒரு பாட்டு மெசேஜ் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு ஜீவ தண்ணீர் இலவசம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாருங்கள் அவருடைய மிஷினரியை பாருங்களேன் வித்தியாசமாக இருக்கும். நீங்களே படிங்க, ஜீவ தண்ணீர் இலவசம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசுதர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராக தேவன் மூவர் அல்ல ஒருவர், அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோட ஞானஸ்தானம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏழாம் தூதன் வெளிப்பட்டின விசேஷம் 10:6 இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி மல்கிய 4:6 சகோதரன் வில்லியம் மரியன் பிரண்ணா அவருடைய படத்தோட போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சீரீஸ் புக்ஸ் எங்க கிடைக்கிறது, வாய்ஸ்ஆர் கார்டு நம்பரு 0442827450. அடுத்தது மெட்ராஸில் உள்ள ஒரு நம்பர் 9941974213. அப்புறம் சிடிஎஸ் நம்ம சென்னையை சேர்ந்த ஸ்டீபன் பிரதருடைய நம்பர் 8939121212 நம்பர். அடுத்தது ப்ரேயர் லைன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 9344350401 9344350404 9344350405 இந்த நம்பரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ் பிரேக் மினிஸ்டருடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மனவாட்டி ஊழியர் மூலம் செய்கிறேன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த பகுதியில் வேலை செய்கிற சகோதரன் மோசஸ் அவர்களுடைய தொலைபேசி நம்பர், குன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய மோசஸ் அலெக்சாண்டர் அவர்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க 9442080607. விஷயங்கள் இந்த இது எப்பவுமே இவருடைய காரில் தான் இருக்கு, காரில் வச்சு தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கேட்போமே, இதை எப்படி பண்ணுறாரு, என்ன விஷயம், இதனுடைய அனுபவம் எப்படி, இந்த பகுதியில் எப்படிலாம் பண்ணிட்டுருக்காருன்ட்டு அந்த புதர்கிட்ட நம்ம அது பக்கத்தில் நிற்க வச்சு கேட்போமே.
வேலை போயிடலாங்களா? ஓகே, பிரதர் வந்து சொல்றாரு நம்ம இன்னும் உயரத்துக்கு நம்ம அங்கே போக போறோம். அவர் உன்னதத்தை பத்தி பேசுறதான்னு தெரியல, அவர் எதை பேசுனாலும் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் நம்ம இன்னும் உயரத்துக்கு போக போறோம், அது ஊட்டி பகுதியை நினைக்கிறேன், அந்த பகுதிக்கு போறோம். நீங்களும் எங்களோட அப்படியே பயணிட்டு வாங்க, பார்க்கலாம்.